ஹாய் கைஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேமில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து எத்தனையோ ரேர் ஐட்டம்ஸ் இருந்தது. ஆனால் அந்த ரேர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து திரும்ப கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரேர் ஐட்டமே இல்லாத அளவுக்கு வந்து நமக்கு கேமில் பார்த்தீங்கன்னா அந்த கரீனா காரை வந்து மாற்றிட்டான். ஸோ ஆனாலும் வந்து இந்த எலைட் பாஸ்ன்றதுல வந்து இந்த ஃபஸ்ட் எலைட்டும் செகண்ட் எலைட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரேராக இருக்கக்கூடிய காஸ்ட்யூமே. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ரேர் காஸ்ட்யூமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காஸ்ட்யூமாக இருக்கும் அந்த ரெண்டு எலைட் பாஸுமே. ஸோ அந்த ஒரு சக்குரா பண்டலும் அந்த இப்பா பண்டலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் வந்து ரீலான்ச் ஆக போகுது. ஸோ எப்போ வரப்போகுது, என்ன மாதிரியான ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ அடுத்து வந்து அப்கமிங்கில் வரக்கூடிய இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். ஃபஸ்ட் அப்டேட்டாக வந்து இது வரைக்கும் நமக்கு கேமில் வந்து இந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பண்டல் கிட்டே இது வரைக்கும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மூணுத்துலேயுமே வந்து ஸோ நாலே நாலு கலர் இருக்க மாதிரி மட்டும்தான் வந்து இது வரைக்கும் அந்த பண்டலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டைம் வந்து FFWS-க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பண்டல் வந்து வரப்போகுது. ஆனால் இது வந்து ஸோ அஞ்சு எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பண்டல் மட்டும் வந்து ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பண்டலை எடுத்துடணும். பண்டலை எடுத்ததுக்கப்புறம் அந்த பண்டலை வந்து நம்ம டோக்கன்ஸ் கொடுத்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைம் வந்து இந்த லெஜெண்டரி பண்டலில் வந்து நமக்கு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி வரும், அது என்றைக்கு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அந்த பண்டலு. நமக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் டோக்கன்ஸ் கொடுத்து அப்கிரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலரு, அந்த அனிமேஷன், அந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து அந்த பண்டலில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரியும், இன்னொன்று வந்து ஸோ கோல்டன் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி வந்து ஸோ டோட்டலாக நாலு கலர் வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பண்டலை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த எபோ பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இது கன்ஃபார்மாக வந்து இன்னும் அந்த மாதிரி தான் இருக்கும்ன்றது வந்து தெரியல. ஆனால் பண்டல் வந்து என்றைக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நவம்பர் 26 பார்த்தீங்கன்னா கேமில் வந்து வரப்போகுது. எந்த மாதிரி என்ன ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு. இந்த கேலக்ஸி வீல்னு சொல்லிட்டு ஃபேடர் வீல் மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ நவம்பர் 26 அன்றைக்கு வந்து கேமில் கொண்டு வந்துருவாங்க. இதில் தான் வந்து இந்த ரிவார்டு வந்து நமக்கு கொண்டு வர போகிறாங்க. அதில் வந்து டோக்கனுமே வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 10 டோக்கன் வந்து அதுதான் வந்து இந்த பண்டலை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அந்த டோக்கன் நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்துருந்த மூணு லெஜெண்டரி பண்டல் மாதிரி வந்து இந்த பண்டல் கிடையாது. அஞ்சு கலர் இருக்குது இந்த பண்டலுக்கு. அதே மாதிரி இதுக்கு ஒரு சில டோக்கன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கன் யூஸ் பண்ணி தான் வந்து அப்கிரேடுமே பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எமோட்டு ஸோ தனித்தனி அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்றது வந்து நம்ம பண்டலை எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நமக்கு வந்து ஃபேடட் வீலில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பண்டலில் உங்களுக்கு எடுத்து ஃபுல்லாகவே வந்து எப்படி எடுக்கணும், எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், ஒருத்த ஒருத்தலையான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்துடலாம். ஸோ அடுத்த அப்டேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இன்குபேட்டரு. நமக்கு வந்து ரெண்டு இன்குபேட்டர் இருக்குது, ஒரு கன்ஸ்கின் இன்குபேட்டரும் அடுத்து வந்து ஒரு பண்டல் இன்குபேட்டர் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு இந்த பண்டல் தான் வந்து கொண்டு வருவாங்க. இந்த பண்டல் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இன்குபேட்டரில் தான் வந்து அந்த கன்ஸ்கின் வரும். ஸோ இது வந்து ஏதோ கோல்டன் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி வந்து ஸோ டோட்டலாக வந்து 6 பண்டலு, 3 ஃபீமேல்வே, 3 மேல்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து இந்த டைம் நமக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து அடுத்த இன்குபேட்டர் வந்து நமக்கு வந்துடும். இப்போ போயிட்டுருக்கு அந்த கன்ஸ்கின் இன்குபேட்டர் முடிஞ்ச உடனே நமக்கு அடுத்த இன்குபேட்டராக வந்து இதை வந்து நமக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்த இன்குபேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த கன்ஸ்கின் இன்குபேட்டர். நமக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டலுக்கான இன்குபேட்டர் இருக்குது பாருங்கள், அந்த பண்டலை பேஸ் பண்ண மாதிரியே வந்து இந்த கன்ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வெட்டாரில் வந்து கொண்டு வருவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோல்டன் கலரில் நான் ஒரு மேல் பண்டல் இப்போ காமிச்சிருந்தேன் பாருங்கள், அந்த பண்டல் கூடிய ஒரு ஃபீமேல் பண்டல் இருக்குது பாருங்கள். அந்த பண்டலுடைய எஃபெக்ட் வந்து இதோட டாப் ஸ்கின்ல வந்து நமக்கு வர மாதிரியும் வந்து அந்த பண்டலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த வெக்டரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் இல்லாமல் அதுக்கு அடுத்த இன்குபேட்டரில் வந்து இது நமக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ டாப் ஸ்கின்னாக வந்து ஸோ கோல்டன் கலரில் வந்து ஒரு வெக்டர் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 3 ப்ரிண்ட் ஸ்டோன் கொடுத்து எடுக்கிற மாதிரியும், அதுக்கான பவர் பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் மேகசின் ஆமோ பெனிட்ரேஷன் வந்து 2+ இருக்க மாதிரியும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதே மாதிரி இன்னும் ஒரு 3 ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக 4 ஸ்கின் வந்து இந்த இன்குபேட்டரில் இருக்குது. இதுவுமே வந்து நமக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இன்குபேட்டர் முடிஞ்சு அதுக்கு அடுத்த இன்குபேட்டரில் வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. இந்த வெக்டாரில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கின் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்டேட் வந்து நமக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸி ஹைப்பர் புக்கு வந்து இந்த FFWS ஸ்பெஷலாக கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து இப்போதைக்கு கேமில் எப்படி எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து 300 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து டாப் அப் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து இந்த கேலக்ஸி புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 300 டைமண்ட்ஸை டாப் அப் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு 250 ருபீஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த 300 டைமண்ட்ஸை டாப் அப் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா
இந்த கேலக்ஸி ஹைப்பர் புக்கை வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்க முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டு தான் இது. அதாவது நமக்கு வந்து அந்த கேலக்ஸி ஹைப்பர் புக்கு வந்து நமக்கு டாப் அப் இவெண்ட்டில் வந்து ஃபினிஷ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர் புக்கை வந்து நம்ம 100 diamonds கொடுத்து வாங்கலான்ற மாதிரி வந்து நமக்கு சேலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் 250 rupees ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து 300 diamonds டாப் அப் பண்ணி எடுக்கிறத விட உங்ககிட்ட ஒரு 100 diamonds இருந்ததுன்னா நீங்கள் வந்து 80 rupees ஸ்பெண்ட் பண்ணி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேலக்ஸி ஹைப்பர் புக்கை வந்து எடுத்துக்க முடியும். என்ன தான் வந்து இந்த ஹைப்பர் புக்கை நம்ம எடுத்தாலும் அதுக்கான டோக்கன்ன்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ வேணுன்றவங்க வந்து எடுத்து வைங்க. நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக அந்த OP37 அப்டேட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் புக்கு வந்து ஸோ எல்லா ரிவார்டுமே வந்து வெறும் 20 tokens கொடுத்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு 300 diamondலேயே வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய எல்லா ரிவார்டையும் வந்து ஸோ ஃபுல்லாக அந்த ஹைப்பர் புக்கே வந்து மேக்ஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக் வந்து இந்த OP37 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்துருந்தது. ஒரு வேளை நமக்கும் எப்போனா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இந்த கேலக்ஸி ஹைப்பர் புக்கும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஸோ ஸ்டோரில் வந்ததுக்கப்புறம் 100 diamonds இருந்ததுன்னா வேணுன்றவங்க வந்து நீங்கள் பை பண்ணி வச்சிங்க. அப்டேட் அப்போ எதனால் கிழிச்சு எதனால் வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த அப்டேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இது வந்து இந்த எவோ ஃபிஸ்ட்டுக்கான ஒரு டாப் அப் இவெண்ட்டு. நமக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய அந்த டாப் அப் இவெண்ட் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய டாப் அப் இவெண்ட்டு. இதில் வந்து நமக்கு இந்த கிரியேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த டாப் அப் இவெண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 diamond அப்புறம் 300 diamond 500 diamonds சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு 1 diamond டாப் அப் பண்ணால் ஒரு 5 creates, அடுத்து வந்து 300 diamonds டாப் அப் பண்ணால் ஒரு 10 creates, அடுத்து வந்து 500 diamonds டாப் அப் பண்ணால் 25 creates சொல்லிட்டு இந்த எவோ ஃபிஸ்ட் இருக்குது பாருங்கள். அந்த எவோ ஃபிஸ்ட்டுக்கான அந்த கிரியேட்டு இந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து எவோ ஃபிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு டாப் அப் இவெண்ட் வந்து நமக்கு அடுத்த டாப் அப் இவெண்ட்டில் வந்து கேமில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ எவோ ஃபிஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்கிரேட் பண்ணாமல் இருக்கவங்க வந்து இந்த டாப் அப் இவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த டாப் அப் இவெண்ட் மூலமா ஸோ டைமண்ட்ஸையும் வந்து டாப் அப் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட்ஸ் எடுக்க முடியும். டாப் அப் பண்ண டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டு தான். அடுத்த டாப் அப் இவெண்ட்டில் வந்து நமக்கு இது கொண்டு வந்துருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அடுத்து இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த FFW ஸ்பெஷலான அந்த கேலக்ஸி பண்டலை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பாருங்கள். அந்த கேலக்ஸி பண்டலுக்கான அந்த கிரியேட்ஸில் வந்து ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது கூடிய வந்து அந்த பண்டலும் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்ஸ்லேயே வந்து இருக்க மாதிரியும் இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை. சரி, அந்த பண்டலை வந்து அங்கே டோக்கன் அந்த ஃபேடட் வீல் மூலமாக எடுத்துகிட்டு இங்கே வந்து அதுக்கான கிரியேட்ஸில் வந்து நம்ம இந்த டோக்கன்ஸை பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இந்த கிரியேட்ஸுக்குள்ளேயும் வந்து அந்த பண்டலை கொடுத்து வச்சுருக்கானோ எப்படி தான் எடுக்கிறதுன்றது தெரியல. ஒருவேளை அங்கேயும் எடுத்துக்கலாம் இங்கேயும் எடுத்துக்கலாம் போல. ஸோ இது வந்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி வந்து இந்த கிரியேட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். 40 diamonds கொடுத்து ஒரு கிரியேட் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஸோ 10 diamonds கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்டோனையும் நம்ம வந்து ஸ்டோரில் ஸ்டோனாக வேணாலும் நம்ம வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில அனிமேஷன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ரன்னிங் ஸ்பீடு, அடுத்து வந்து அந்த ஜம்ப் பண்ணுறப்ப வர்றது, ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அந்த பண்டலில் இருக்குது. ஸோ இது எப்படி தான் வந்து இருக்குன்றது வந்து இப்போ வரைக்கும் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியல. பண்டல் வந்து வரட்டும், நவம்பர் 26 வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து இந்த அப்டேட் வந்து கேமில் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச பண்டல் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சக்குரா பண்டலும் இந்த இப்பா பண்டலும் தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட் எலைட் பண்டலும் செகண்ட் எலைட் பாஸ் பண்டலும் என்னதான் இருந்தாலும் செகண்ட் எலைட் பாஸ் பண்டல் தான் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டல். ஸோ அப்படியேப்பட்ட அந்த ஃபஸ்ட் எலைட் பாஸ் பண்டலும் அந்த செகண்ட் எலைட் பாஸ் பண்டலும் வந்து நமக்கு ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் வந்து ஆக போகுதுன்னு ஆல்ரெடி வந்து வெரினா சைட்லேருந்து அதை பற்றி கேட்டிருந்தாங்கன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த OP37 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து இந்த ஒரு பண்டல் வந்து எப்போ நமக்கு வந்து கேமில் வரும், ஸோ என்ன மாதிரியான ஈவெண்ட்டில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஃபஸ்ட் எலைட் பாஸ் பண்டலில் வந்து மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல் ரெண்டுமே வரப்போகுது. அதே மாதிரி செகண்ட் எலைட் பாஸ்லேயும் வந்து அந்த மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல் ரெண்டுமே தான் கொண்டு வர போகிறாங்க. பண்டல் மட்டும்தான் நமக்கு வந்து வரப்போகுது, மொத்த எலைட் பாஸே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வரல. என்ன மாதிரியான ஈவெண்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு வந்து அந்த 4 bundle வந்து இருந்தாலும் அந்த 4 bundle வந்து தனித்தனி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போகிறாங்க. அதாவது சக்குரா பண்டலுக்கான மேல் பண்டலும் ஃபீமேல் பண்டலும் வந்து ஒரு ஈவெண்ட்லேயும், அதே மாதிரி இப்பா பண்டலுக்கான மேல் பண்டலும் ஃபீமேல் பண்டலும் வந்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா தனித்தனி டேட்டில் தனித்தனி ஈவெண்ட்டில் வந்து நமக்கு கொண்டு வரப்போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய பண்டல் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பண்டல் தான். ஸோ இந்த மேல் பண்டல் வந்து நமக்கு ஸோ இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து ஸோ நமக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்திருந்தப்போ ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 2000 diamonds பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வந்து இப்போதைக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இருக்காது. நமக்கு வந்து
ஸோ இந்த ரெட் கிரிமினல் எப்படி வந்து இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் மூலயமா கொண்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ஈவெண்ட் மூலயமா மட்டும்தான் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு 40 டைமண்ட்ஸு, ஸோ 5 ஸ்பின்னுக்கு வந்து 180 டைமண்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இந்த டோக்கன் டவரோ இல்லை வேறு எதனா ஈவெண்ட்ஸ் மூலயமா மட்டும்தான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 2000 ஈவெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க, அதனால் வந்து நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அது 100% வந்து கன்ஃபார்ம் கிடையாது. அதே மாதிரி வந்து இது எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ ஜான்வரி மந்த்து இல்லை பிப்ரவரி மந்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து நமக்கு இந்த OP38 அப்டேட் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜன்வரி மந்த்து இல்லை பிப்ரவரி மந்த்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த OP38 அப்டேட் வந்து நமக்கு கேமில் வரும். ஸோ ஒரு வேளை அப்போ வர்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து கரீனா சைடிலேருந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஸோ இந்த டேட் அப்போ தான் வந்து வரப்போகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா கேமில் வரப்போகுதுன்றது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது வந்து ஸோ ஜான்வரி மந்த்து இல்லை பிப்ரவரி மந்த்தாக தான் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து நியூ இயருக்கு ஸ்பெஷலாகவும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஸோ அந்த சக்குரா பண்டல் பிடிக்குமா இல்லை அந்த இப்பா பண்டல் பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வந்ததுன்னா நீங்கள் எந்த பண்டல் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து இன்னும் அந்த இப்பா பண்டல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லை அந்த சக்குரா பண்டல் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து பண்டல் வந்து ரிட்டர்ன் பேக் வரப்போகுதுன்றதையும் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஸோ யாருன்னா வந்து இப்பா பண்டல் சக்குரா பண்டல் பிடிக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம தூரம் முடிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ், வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.